கேஸ் ரீசெண்டாக வந்து சைமா வந்து 2021 அந்த ஃபிலிம் அவார்ட்ஸில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் எந்த தமிழ் படங்கள் எந்த கேட்டகரியில் வந்து அவார்டு வாங்கியிருக்குன்ற இன்றைக்கி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆனால் சார்பேட்டா பரம்பரை, ஆரியா நடிச்சு பாரஞ்சித்தோட இயக்கத்தில் வெளிவந்த சார்பேட்டா பரம்பரை தான் பெஸ்ட் மூவி ஆஃப் த 2021 அப்படின்ற அவார்டை வந்து தட்டிட்டு போகுது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் என்ன மட்டும் யார் அவார்டு வாங்கினானோ நம்ம சிம்மு அவர்கள் மானாத படத்துக்கு அவார்டு வாங்குறாரு. வெங்கட் பிரபோட டைரக்ஷனில் லாஸ்ட் டிசம்பர் மந்த் 2021 ரிலீஸ் ஆனால் மானாடு இருக்காங்க. பெஸ்ட் ஏர் ஆக்டர் அப்படின்ற அவார்டை வந்து சிம்மு அவர்கள் வாங்குறாரு. அண்ட் இந்த லீடிங் ஆக்டர் ஆஃப் 2021 பெஸ்ட் மூவி அப்படின்னு அது யார் வாங்குறான்னா டாக்டர் படத்துக்காக நம்ம சிவகார்த்திகன் வாங்குற நெஞ்சன் இயக்கத்தில் வந்து டாக்டர் படத்துக்காக வாங்குறாரு. அண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் விருது யாருக்கு போயிருக்குன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து திட்டம் இறந்து அப்படின்ற ஒரு படத்துக்காக, சோனி ரிலீஸ் ஆன அந்த படத்துக்காக வந்து அந்த அவார்டு வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து போயிருக்கு. பெஸ்ட் ஃபீமேல் ஆக்டரின் லீடிங் ரோலுக்கு வந்து கங்கனா ராகுவுக்கு வந்து தலைவி அப்படின்ற படத்துக்காக அந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் 2021 பெஸ்ட் ஃபீமேல் டெபியூட் ஆக்டர்ஸ் அவார்டு வந்து பிரியங்கா மோங்கனவங்களை வந்து டாக்டர் படத்துக்காக வாங்கியிருக்காங்க. டாக்டர் படம் இந்த வருஷம் வந்து ரெண்டு அவார்ட்ஸ் வந்து சைமா அவார்ட்ஸில் வந்து வாங்கியிருக்கு. ஒன்று நம்ம சிவகார்த்திகன் அவர்கள் வந்து வாங்கியிருக்காரு, இன்னொரு ஃபீமேல் லீடிங் டெபியூட்டட் ஆக்டர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து ஹீரோயின் பிரியங்கா மோகனன் அவர்கள் வந்து டாக்டர் படத்துக்காக வாங்கியிருக்காங்க. அண்ட் 2021 டிசம்பரில் மண்டேலா அப்படின்ற ஒரு படம் மூலமாக யோகி பாபா ஹீரோ வச்சு ஒரு ஓட்டு அப்படின்ற விஷயம் மக்களுக்கு வந்து எவ்வளோ முக்கியம், ஒரு ஓட்டுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற ரெண்டு அண்ணன் தம்பிகளோட கதையை வச்சு ஓட்டு அப்படின்னா எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமும் ஒரு காமெடியாகவும் ஒரு அவேர்னஸோடையும் கொடுத்ததுனால 2021 சிறந்த அறிமுக இயக்குனர் அப்படின்ற விதை மடோனி அஸ்வின் அவர்களும் வாங்கியிருக்காரு. அண்ட் நம்ம தளபதி விஜயை வச்சு மாஸ் ஆக்ஷனாக 2021 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண மாஸ்டர் படத்துக்காக வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து 2021 சிறந்த இயக்குனர் அப்படின்ற விருதை வந்து வாங்கியிருக்காரு. ஓகே கேஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் சினிமாவை பார்த்தீங்கன்னா உடனே கூட அப்டேட் வேணும்னா மறக்காமல் யுதம் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.